ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட்ல அதிரடி மற்றும் சிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த கிறிஸ் கெயில். இவர் 1999 முதல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடி வந்துட்டு இருக்காரு. அதே போல 2000 பாத்தீங்க அப்படின்னா அந்த அணியோட டெஸ்ட் அணிக்காக முதல் முதலாக அறிமுகமானாரு. கடந்த 2014 பாத்தீங்க அப்படின்னா இவர் டெஸ்ட் அணியில இருந்து ஓய்வு பெற்று விட்டாரு. அதன் பிறகு ஒரு நாள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்காரு. டி ட்வெண்ட்டி போட்டியில ரொம்பவே ஸ்பெஷல் இவர் சிக்ஸ் அடிக்கிறதுல வல்லவராகவும் திகழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இவர் ஐபிஎல், பிபிஎல், கனடா பிரீமியர் லீக், ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் போன்ற பல டி ட்வெண்ட்டி தொடர்களில் இவர் விளையாடி வந்துட்டு இருக்காரு. சிக்ஸ் அடிக்கிறதே ரொம்ப ஈஸியான விஷயமா செஞ்சுட்டு இருக்க கிறிஸ் கெயில் சர்வதேச போட்டிகளில் அதிக சிக்ஸ் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் ரொம்ப காலமாக முதலிடத்தில் இருந்து வந்த பாகிஸ்தான் அணியை சேர்ந்த சாகித் அப்ரிடியோட சாதனையை முறியடிச்சு இவர் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. சாகித் அப்ரிடி மொத்தம் சர்வதேச போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 476 சிக்ஸர்கள் அடிச்சு முதலிடத்துல இருந்தாரு. தற்போது அந்த சாதனையானது கிறிஸ் கெயில் மூலமா முறியடிக்கப்பட்டிருக்கு. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக இவர் 255 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 24 சதங்கள் அடிச்சு அந்த அணிக்காக அதிக சதங்கள் அடிச்சவர்கள் பட்டியலில் முதலிடத்துல இருக்காரு. அதே போல சர்வதேச அளவுல அதிக ரன்கள் குவித்தவர்கள் பட்டியலில் இவர் டாப் ஃபைவ்ல இருக்காரு. கடந்த 2015 ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக பாத்தீங்கன்னா இவர் 215 ரன்களை அடிச்சு இரட்டை சதத்தை அடிச்சாரு. உலகக்கோப்பையில இரட்டை சதம் அடித்த ஒரே வீரர் அப்படின்னா அது கிறிஸ் கெயில் மட்டும்தான். இந்த ஆண்டு இங்கிலாந்தில் நடக்க இருக்கிற உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற போவதா அறிவிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக கிரிக்கெட்டை விளையாடுறதில்ல. தற்போது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் களமிறங்கினாரு. அந்த அணிக்கு எதிரான முதல் போட்டியிலேயே சதம் அடிச்சு தன்னோட ஒரு சிறப்பான கம்பேக்கை கிறிஸ் கெயில் கொடுத்திருக்காரு. அந்த போட்டியில அவர் 13 சிக்ஸர்கள் மற்றும் 3 ஃபோர் அடிச்சிருக்காரு. சர்வதேச அளவுல ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேனா வளம் வந்துட்டு இருக்க கிறிஸ் கெயில்கிட்ட சமீபத்துல பேட்டி எடுத்த செய்தியாளர்கள், உங்களோட ஓபனிங் இறங்கணும்னா நீங்க எந்த ஒரு வீரரை தேர்வு செய்வீங்க, ஒரு அதிரடியான வீரரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்திய வீரரான வீரேந்தர் சேவாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரேந்தர் சேவாக் முதல் பந்துல இருந்து அடிச்சு ஆடக்கூடிய ஒரு வீரர். எதிரணி போலர்களை எப்போதும் அச்சுறுத்தக்கூடிய வகையில அவர் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அவரோட ஆட்டமானது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ் கெயில் கிரிக்கெட்ல ஒரு அபாயகரமான பேட்ஸ்மேன் அப்படின்னா அதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாத வீரர் வீரேந்தர் சேவாக். கிறிஸ் கெயில் சொல்ற மாதிரி அவர் கூட வீரேந்தர் சேவாக் ஓபனிங் இறங்கினா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எந்த ஒரு போலராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படிங்கறது தான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.